ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கு இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்களா இப்போ வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அட்டன் பண்ண அனுபவத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீ வீடியோவை போட்டுகிட்டு இருக்கோம் இப்போ வந்து இன்றைக்கி டுடே வருது அப்படின்னா இன்றைக்கே வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வரலை அப்படின்னா அடுத்த நாள் வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இது ஷேர் பண்ணுறாங்க ஏன்னா நாம் பயன்பட்டதை எல்லாரும் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டேட் பை டேட்டாக வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கு நீங்கள் வந்து இன்னும் வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே தரேன் லிங்க்கு தரேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் எப்படி இப்படி என்னென்னா ஊரில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம பிளேலிஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் ஷாப் பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ இவ்வளோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணிகிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா தமிழ் வழிச் சான்றிதழ் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் எங்களுக்கு தெரியாது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ப்ரோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஐ காலில் லிங்க்கு தரேன் அதை செக் பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த வீடியோ போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது அப்புறம் நிறையா பேர் பார்க்கவே இல்லை அதனால தான் நிறையா பேர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா நான் ஐ காலில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அப்ளிகேஷன் இன்னும் அழைப்பு கடிதம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேற எங்களுக்கெல்லாம் எனக்கு இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு உங்கள் வீட்டு பக்கத்தால் வந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் கட்டாயம் உங்களுக்கும் வரும் அப்படி டேட் இன்ட்ரூ டேட் பக்கமாக வரக்குள்ள இன்னும் வரல அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அதுக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோவை ஒன்று போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் நான் மேலே ஐ கால்ல தரேன் அதை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸு நம்ம கொடுத்த ஆடியோவை கேட்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்கள் நோட்டிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோவை கேட்கலாம் ஹலே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் நான் வந்து நேற்று தான் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணேன் எனக்கு கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து என்ன ஃபே ஃபேமஸ்ன்னு கேட்டாங்க திருவண்ணாமலையில் நான் கிரிவலம்னு சொன்னேன் அதில் வந்து கிரீன் கிரீன்ற வார்த்தை என்ன அர்த்தன்னு கேட்டாங்க இவ்வளோ தான் கேட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பச்சிருந்தேன் அதனால் அது ரிலேட்டடாக கேட்டாங்க ஏஎல்யூனா என்னென்னு கேட்டாங்க அதோட அப் அப்ரிவேஷன் கேட்டாங்க அதுக்கப்புறம் சிபினா என்னென்னு கேட்டாங்க அது என்ன ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் எத்தனை ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க இப்போ என்ன ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் இன்புட் அண்ட் அவுட்புட்டு டிவைஸ்லாம் என்னென்னு கேட்டாங்க கரண்ட்டில் இப்போ என்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற கேட்டாங்க அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஏன் இந்த ஜாபுக்கு வரீங்கன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் ப்ரைமரி மெமரி அண்டு செகண்ட் மெமரி என்னென்னு கேட்டாங்க இவ்வளோதான் கேட்டாங்க நான் வந்து எனக்கு வந்து ரெண்டு மணிக்கு மதியம் நான் ஒன்றரை மணிக்கே போயிட்டேன் ஆனால் ஒன்றரை மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாஸ்க் போட்டுன்னு வர சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம சென்ட் பண்ண அந்த ஜெராக்ஸையும் ஒர் அதோடய ஒரிஜினலையும் செக் பண்ணுறாங்க நம்மளோட டிசி இல்லைனா நம்ம இப்போ காலேஜில் டிசி இருந்துச்சுன்னா அதோட காலேஜோட ஐடி கார்டு அல்லது போனஃபைடு கேட்குறாங்க சர்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்ச ஒன்று இன்டர்வியூக்கு போக சொல்கிறாங்க அது தனி வருவமு மூணு பேர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜென்ரலாக கேள்வி கேட்டு அமுச்சு விட்டாங்க அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ கேட்டிருப்பீங்க அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு இதுமாரி அப்டேட் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இதே உடனே அப்டேட் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலயமா தெரிவிக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்